Hello everyone, I am Kanidran. Welcome to our channel Studentspedia. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளஸ் டூ பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய தேர் லெசனான காந்தவியல் மற்றும் அதனால் மின்னோட்டத்தின் விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு காந்தவியலோட அறிமுகத்தை பார்க்கலாம். அதாவது காந்தவியல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காந்தவியல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, காந்தத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு இயற்பியலோட ஒரு பிரிவு தான், அதாவது ஒரு அறிவியலோட ஒரு பிரிவு தான் நம்ம காந்தவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, காந்தத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது காந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச பொருளாகவும் இருக்குது. இந்த காந்தம் வந்து பார்த்திங்கன்னா நாம் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நினச்சா நாம் வந்து ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயத்துக்கு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன எலக்ட்ரான்லேருந்து, அதாவது இந்த உலகத்தோட மிகச்சிறிய துகள் எதுனா எலக்ட்ரான், அதிலிருந்து இந்த பேரண்டம் அதாவது இந்த கேலக்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்குமே காந்தம் அப்படிங்கிறது எல்லா பொருள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீன காலத்தில் வந்து காந்தத்தோட பயன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எப்படி அதிகமாகிடுச்சு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய எக்கச்சக்கமான பொருள்களில் காந்தம் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே, அதாவது ஹெட்ஃபோன் ஆகட்டும், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகட்டும், எம்ஆர்ஐ ஸ்கேனுடைய பேரே பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், மேக்னெட்டிக்னா காந்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், அதான் ஒன் தகடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ, அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவ், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா காந்தம் அப்படிங்கிறது இல்லைன்னா இதெல்லாம் வேலை செய்யாது. இதுதான் காந்தத்தோட இன்றைய வாழ்க்கையில் முக்கியமான பயன். இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தில் காந்தம் அப்படிங்கிறது நம்மளோட இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தரல, இது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி தந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் காலேஜ் போகிறப்ப இந்த காந்தவியல் அதாவது இந்த மேக்னெட்டிக் பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியலாம். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நவீன உலகத்தில் காந்தத்தோட பயன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அதாவது ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ரேடியோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா காந்தத்தால் தான் செயல்பட்டுருக்கு. ஓகே, இது காந்தத்தோட அறிமுகத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது காந்தம் அப்படிங்கிறது காந்தத்தோட பண்புகள் தெரியும், எப்பயுமே வடக்கு தென்கு திசையை நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் நவீன உலகத்தில் காந்தத்தோட பயன்கள் கொடுத்துட்டாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்த புலம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா நாம் பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து புவி காந்த புலம் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் காந்த புலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, காந்த புலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு டெஃபனிஷன் தரேன், அதை மட்டும் பாருங்கள். ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரும் விசையே அப்புள்ளியில் காந்த புலம் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்டர் நிலை மின்னியல் பார்த்தோம் இல்லையா, அதில் மின் புலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம், இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பை கியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான். அதாவது பார்த்திங்கன்னா அது மின் புலம், இது காந்த புலம், பி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூஎம் வெக்டார். அதாவது கியூஎம் அப்படிங்கிறது முனை வலிமை. முனை வலிமைனா இப்போ காந்தம் வந்து ரெண்டு சைடு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், ஒன்று வந்து சவுத் சைடு, இன்னொன்று வந்து நார்த் சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் வந்து ஒரு முனை வலிமை இருக்கும், ஒரு முனையில் ஒரு வலிமை இருக்கும், வடக்கு திசையில் ஒரு முனை வலிமை இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும். காந்தத்துக்கு எப்பயுமே ரெண்டுமே சமமாக தான் இருக்கும், அதால் இது பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட, ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரும் விசை. இது ஓரழகாக இருந்ததுன்னா அந்த ஓரழகு அப்படிங்கிறது நம்ம ஓரழகு நேரத்தில்னா கீழே பைலட்டி போடுவோம், அதேமாரி தான் ஓரழகு முனை வலிமைன்னா கியூஎம், அதாவது முனை வலிமைக்கு நம்ம கியூஎம் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா, அதாவது ஓரளவு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரக்கூடிய விசை தான் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூஎம் வெக்டார். ஓகே, காந்தப்புலத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, காந்தப்புலத்தோட டெஃபினேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காந்தப்புலத்தோட டெஃபினேஷன் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி காந்த புலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நான் சொன்னேன். அதாவது புவியே ஒரு காந்தம் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காந்தம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உலகம் தான். அதாவது இந்த பூமியே பார்த்திங்கன்னா ஒரு காந்தம் மாரி தான் செயல்படுது. ஓகேவா, இதில் வந்து நாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
புவி துருவத்தலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காந்த துருவத்தலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூணை பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டை வச்சு நம்ம மூணை கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னான்னு கேட்டால் காந்த ஒதுக்கம், காந்த சரிவு, காந்த புலத்தின் கிடைத்தலக்கூறு. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த மூணு தான் நம்ம இந்த புவி காந்த புலத்தில் மெயினான விஷயங்கள். அதாவது காந்த ஒதுக்கம், காந்த சரிவு, காந்த புலத்தின் கிடைத்தலக்கூறு. ஆனால் இந்த மூணும் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இன்னும் ரெண்டு தேவை. என்னென்னு கேட்டால் புவி துருவத்தலம்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும், காந்த துருவத்தலம்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். ஓகே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புவி துருவத்தலம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து நாலாவதுலேயோ அஞ்சாவதுலேயோ நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், படிச்சிருப்பீங்க. பூமி வந்து 23 டிகிரி சாய்வாக இருக்குது, 23 டிகிரி சாய்வாக தான் சுற்றுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த 23 டிகிரி சாய்வான ஒரு அச்சு இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நாம் புவி துருவத்தலம்னு சொல்கிறோம். அதாவது இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் இருக்கக்கூடிய இணைக்கிறோம், இந்த இந்த சைடில் ஒரு புள்ளி இருக்குது, அந்த நான் சொன்னல 23 டிகிரி சாய்வாக இருக்கக்கூடிய அச்சு, அதில் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, ரெண்டு புள்ளியும் இணைக்கிறோம், அதுதான் புவி துருவத்தலம். இந்த ப்ளூ கலரில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதை தான் நீங்கள் புவி துருவத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து காந்த துருவத்தலம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, புவியோட காந்த முனை எந்த பக்கம் செயல்படுதோ, அதாவது இது புவியோட வடமுனை, வட காந்த முனை, அதாவது இந்த பக்கம் வட பக்கம் அதுக்கான காந்த முனை செயல்படுது, இந்த பக்கம் காந்த தென்முனை இருக்குது, இது ரெண்டையும் இணைச்சா காந்த துருவத்தலம். ஓகேவா? இது வந்து புவி துருவத்தலம், இது காந்த துருவத்தலம். புவி துருவத்தலம்னா என்னது, நம்மளோட பூமி வந்து எந்த அச்சை பற்றி சுற்றுதோ, அதாவது 23 டிகிரி சாய்வாக இருக்கக்கூடிய சாய்வாக தான் இருக்குது, அதனால் ஒரு அச்சை பற்றி சுற்றும், அதாவது ஒரு அச்சை பிடிச்சிக்கிட்டு சுற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த அச்சு தான் நாம் புவி துருவத்தலம்னு சொல்கிறோம். ஓகே, புவியோட காந்த பகுதி செயல்படக்கூடிய வடமுனை மற்றும் தென்முனை ரெண்டையும் இணைக்கிற பகுதிக்கு பேர் நாம் வந்து காந்த துருவத்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, புவி துருவத்தலம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, காந்த துருவத்தலம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு நாம் அதுக்கு மூணையும் பார்க்க போகிறோம். காந்த ஒதுக்கம்னா என்னது, காந்த சரிவுனா என்னது, காந்த புலத்தோட கிடைத்தலக்கூறுனா என்னான்னு. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது புரியுதா? அதாவது புவி காந்த புலம்னா என்னன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம் தெளிவாக. அதுக்கு முன்னாடி நம்ம அதில் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். புவி துருவத்தலம்னா என்னது, காந்த துருவத்தலம்னா என்னதுன்னு. ஓகே, ரெண்டும் தெரிஞ்சாச்சுன்னா நாம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா காந்த ஒதுக்கம், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா காந்த ஒதுக்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, காந்த ஒதுக்கம், காந்த சரிவு, காந்தத்தின் காந்த புலத்தின் கிடைத்தலக்கூறு. ஓகே, காந்த ஒதுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கோணம், அதாவது ரெண்டு லைனுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். ஓகேவா? எந்த ரெண்டு லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவி துருவத்தலத்திற்கும் காந்த துருவத்தலத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணம் காந்த ஒதுக்கம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம கேப்டல்டின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம புவியிலே வச்சு பார்ப்போமா இல்லை பூமியிலே வச்சு பார்ப்போம். அதை பாருங்க, இந்த கோட்டுக்கும், இந்த புவி துருவத்தலம் அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லையா, அந்த கோட்டுக்கும் காந்த துருவத்தல கோட்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க, அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு வந்து கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து நம்ம டெஃபனிஷனையும் பார்ப்போம். டெஃபனிஷன் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, புள்ளி ஒன்றில் காந்த துருவத்தலத்திற்கும் புவி அச்சு துருவத்தலத்திற்கும் இடையே உள்ள கோணம் காந்த ஒதுக்கம் எனப்படும். அதாவது புள்ளி ஒன்றில் காந்த துருவத்தலம் புவி அச்சு துருவத்தலத்திற்கும் இடையே உள்ள கோணம் காந்த ஒதுக்கம் எனப்படும். காந்த ஒதுக்கத்தின் மதிப்பு உயர்ந்த கோடுகளுக்கு, உயர்ந்த குறுக்கு கோடுகளுக்கு பெருமமாகவும் நடுவரை கோட்டிற்கு அருகில் சிறுமமாகவும் இருக்கும். அதாவது சொன்னாங்கன்னா, உயர்ந்த குறுக்கு கோடுகளுக்கு பெருமமாக இருக்குமா, நடுவரை குறுக்கு கோடுக்கு சிறுமமாக இருக்குமா? அதாவது உயர்ந்த குறுக்கு கோடுனா இந்த இங்கே, அதாவது மூளையிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு மூளையிலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக கோணம் இருக்கும். பட் இங்கே வரப்போ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு இந்த கோடு ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிறப்போ அங்கே கோணம் எவ்வளோ இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, அதாவது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோணம் அப்படிங்கிறது இருக்காது. இதான் நான் இந்த படத்தை வச்சு சொல்கிற மாதிரிங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்ந்த குறுக்கு கோடு, அதாவது இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ கோணம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த நடுவில் பார்த்தா, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் கோணமே கிடையாது, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்குது, அது ஜீரோ, அதாவது அது சிறுமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த சரிவு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். காந்த சரிவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுதான் இந்த பூமியோட படம். அதாவது பார்த்திங்கன்னா, நாம் பூமி வச்சு சொன்னோம் இல்லையா, புவி துருவத்தலம் காந்த துருவத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தான் இப்படி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், காந்த சரிவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காந்த துருவத்தலத்தோட கிடைத்தள கூரை எடுத்துக்கிறோம். ஓகேவா, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் அப்படி தான் எடுத்துருப்பாங்க. டெஃபனேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, புள்ளி ஒன்றில் புவியின் மொத்த காந்தப்புலம் பி ஆனது காந்த துருவத்தலத்தின் கிடைத்தள திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் காந்த சரிவு எனப்படும். ஓகேவா, அதாவது மொத்த காந்தப்புலம் காந்த துருவத்தலத்தோட கிடைத்தள திசையில் ஏற்படுத்தக்கூடிய கோணம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதுதான் நாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை தான் காந்த துருவத்தலம்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கிடைத்தள கூறு செங்குத்து கூறுன்னு பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா கிடைத்தள கூறு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா, அதாவது இதோடைய கிடைத்தள கூறு மட்டும்தான் சொல்கிறாங்க, காந்தப்புலத்தை காந்த துருவத்தலத்தோட கிடைத்தள கூறு காந்த சரிவுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம். காந்த சரிவுனா புவியோட காந்த சரிவு, சாரி, புவியோடைய காந்தப்புலம். அதாவது நாம் காந்தப்புலம்னா என்னென்னு பார்த்தோம், பி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பை கியூஎம். அந்த புவியோட காந்தப்புலம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு திசையில் செயல்படுவோம், எந்த திசையில் வேணாலும் செயல்பட்டோம், எப்படி வேணாலும் செயல்பட்டோம். அதுக்கும் இந்த காந்த துருவத்தலத்தோட கிடைத்தளத்திற்கும் இல்லை கோணம் தான் காந்தச்சரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் வந்து காந்த துருவத்தலத்தை கிடைத்தள கூறு செங்குத்து கூறுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அந்த கிடைத்தள கூறோட புவியோட காந்தப்புலம் ஒரு கோணம் ஏற்பட்டுரும். அதாவது புவியோட காந்தப்புலம் பி வெக்டார் இக்குவல் டு எஃப் பை கியூஎம் வெக்டார்ங்கிறது அந்த திசை ஒரு திசையில் செல்லும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் காந்தச்சரிவு. இதை நாம் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இப்போ காந்தச்சரிவுனா என்னென்னு தெரிஞ்சிச்சு, காந்த ஒதுக்கம்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு, காந்த ஒதுக்கத்தோட சிம்பிள் கேபிட்டல் டி, காந்த சரிவோட சிம்பிள் கேபிட்டல் ஐ. ஓகேவா, எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், காந்தப்புலத்தோட கிடைத்தள கூறு, அதாவது எப்படி சொல்கிறதுனா புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு, அது ஒன்றுமே கிடையாது, நாம் இப்போ பிரிச்சது தான். அதாவது பார்த்திங்கன்னா, காந்த துருவத்தலத்தின் கிடைத்தள திசையில் உள்ள புவி காந்தப்புலத்தின் கூறு புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு எனப்படும். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது, புவி காந்தப்புலத்தோட கிடைத்தள கூறுன்னா நாம் பிரிச்சதான், ஒன்றும் கிடையாது. ஓகே, முடிஞ்சுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூணையும் பார்த்துட்டோம், அதாவது காந்த ஒதுக்கம்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் காந்த சரிவுனா என்னென்னு பார்த்தோம், காந்தத்தோட கிடைத்தள கூறுனா என்னென்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, காந்த ஒதுக்கத்துக்கு கேபிட்டல் டி, அடுத்தது காந்த சரிவுக்கு கேபிட்டல் ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புவி காந்தப்புலத்தோட கிடைத்தள கூறுக்கு பிஹெச். ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புவி காந்தப்புலத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, அதாவது கிடைத்தள கூறு செங்குத்து கூறு அப்படின்னு பிரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த புவி காந்தப்புலத்தோட கிடைத்தள கூறு வந்து பார்த்திங்கன்னா பிஇ காசை அப்படின்னு இருக்கும். புவி காந்தப்புலத்தோட செங்குத்து கூறு பிவி ஈக்குவல் டு, அதாவது வெர்டிக்கல் இது ஹாரிசான்டல். ஓகேவா, அதான் இங்கிலீஷில் தான் இருக்குது, பிவி ஈக்குவல் டு பிஇன்ட்டு சைனை. ஓகே, இந்த காசை சைனை எப்படி வந்தது, இந்த பிஇ எப்படி வந்தது, பிஇ அப்படிங்கிறது காந்தப்புலத்தோட மதிப்பு. ஓகே, அதோடைய காஸ் மதிப்பு, இந்த நடுவில் இருக்கக்கூடிய கோணத்தோட காஸ் மதிப்பு, நடுவில் இருக்கக்கூடிய கோணத்தோட சைன் மதிப்பு, அவ்வளோதான். ஓகே, அது ஒன்றும் பெருசாலாம் குழப்பிக்கணும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த படத்தை பார்க்கலாம்னா, இந்த படத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இப்போ வந்து இந்த புவி காந்தப்புலத்தோட கிடைத்தள கூறோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை இதால் பெருக்கிறோம், இந்த கோணத்தோட சைன் காஸ் மதிப்பால் பெருக்கினா வந்துடும். இப்போ செங்குத்து கூறு இப்படி இருக்குன்னா, அப்போ இந்த இதை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த செங்குத்து கூரை கண்டுபிடிக்கணும்னா, இந்த காந்தப்புலத்தோட இந்த ஐ, அதாவது இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணத்தோட பெருக்குனா சரியாக பெறும் அப்படிங்கிறது தான் ஐ அப்படிங்கிறது இதோட கோணத்தோட. சரி, இப்போ வந்து நாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அது வந்து தெரியலனா கூட நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே, பிஹெச் ஈக்குவல் டு பிஇன்ட்டு காசை, பிவி ஈக்குவல் டு பிஇன்ட்டு சைனை, ஐ அப்படிங்கிறது காந்த சரிவு கோணம். ஓகேவா, இப்போ இதை ரெண்டையும் வகுத்தம் அப்படின்னா, அதாவது பிவி பை பிஹெச்னா சைன் டீட்டா பை கா, சைனைக்கு பை காசை வந்து டேன் ஐ ஆயிரும், பிஇபிஇ கேன்சல் ஆயிரும், பிவி பை பிஹெச். அப்போ பிவி பை பிஹெச் ஈக்குவல் டு டேன் ஐ அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. ஓகேவா,
அடுத்தது இது வந்து நம்மளோட வெக்டார் இதுபடி இதோடைய எண் மதிப்பு வேணும்னா இப்படி போடலாம், பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிஹெச் ஸ்கொயர் பிளஸ் பிவி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் டேனை ஈக்குவல் டு பிவி பை பிஹெச், தட் இஸ் த கான்செப்ட். ஓகேவா, அது வந்து ஒன்றுமே கிடையாது, பிவி பை பிஹெச் ஈக்குவல் டு டேனை, அதாவது இந்த கோணச்ச காந்தச்சரிவோட டேன் மதிப்பு எப்படி இருக்கும்னா இதனுடைய செங்குத்து கூறுக்கும் கிடைத்தள கூறுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விகிதத்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா காந்தவியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதோடைய அன்றாட வாழ்வியலோட பயன்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து புவி காந்த புலம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து நாம் புவி துருவத்தலம்னா என்னென்னு பார்த்தோம், காந்த துருவத்தலம்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு காந்த ஒதுக்கம் டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த காந்த சரிவு ஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், புவி காந்த புலத்தோட கிடைத்தள கூறுனா என்னென்னு பார்த்தோம், அதை வச்சுட்டு நம்ம டேன் ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தது, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏதாவது வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.